ஹலோ கைஸ் வெல்கம் டு ஸ்டோரி பிளக் சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போறது பிளாக் அப்படிங்கிற கொரியன் சீரிஸோட சீசன் ஒன் எபிசோட் நம்பர் ஃபோர் தாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கான கொஞ்சம் கிளிக் பண்ணிருங்க அப்போதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினோட எக்ஸஸ் எத்தான்ல அதை காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் பார்த்த ஷேடோ இந்த ரீப்பர் தாங்க ஹீரோயினும் இவனை மூணு நிமிஷம் இருந்துட்டு போக சொல்ல நம்ம ரீப்பர் யார் ராவ எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே ஸ்டாப் பண்ண பாக்குறா அப்படின்னு ஷாக் ஆகுறான் சொன்ன மாதிரி அங்கே ஆக்சிடென்ட் ஆகுது ரீப்பரோட பார்ட்னர் மட்டும் அங்கே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க எபிசோட் ஃபோரு ஸ்டார்ட் ஆகுது ஹீரோயின் அந்த பையனோட உடம்புக்குள்ள ஷேடோ தெரியுதுன்னு சொல்ல நம்மளாலும் கூட்டிகிட்டு வந்து கீழே தள்ளி விட்டு செஞ்சு விட்டுட எல்லாரும் மெர்சல் ஆயிடுறாங்க அங்கிருந்து வெளியேற ஆன்மாவை நம்ம ஹீரோயின் பார்க்குறா நைட்டு நியூஸில் அந்த பையனை பற்றி கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம போலீஸ் அங்க வர்றான் என்ன உனக்கு பிடிச்சிருந்தா இனிமே நாம ஒன்னாவே இருக்கலாம் என்னோட கண்களா நீ இருக்கணும் அப்படிங்க காலையில அப்படி விரட்டி இப்படி பேசுற அப்படின்னு கேட்குறா ஹீரோயின் எல்லாம் உன்னை காப்பாத்த தாண்டி நீ தானே சொன்ன ஷேடோ திரிகிறவங்க எல்லாம் செத்து போவாங்கன்னு இன்னைக்கு கூட அந்த பையன் அப்படியெல்லாம் செத்து போனா நம்மளால ஒன்னும் பண்ண முடியல இதை தடுக்கணும்னா நீ என் கூடவே இருக்கிறது அவசியம் அப்படிங்கிறான் போடா லூசு பாயில சின்ன வயசுல நம்ம பழகினது உனக்கு முன்கூட்டியே ஞாபகம் வந்தோம் அதை மறைச்சி என்னை எப்படியெல்லாம் அலைய விட்டேன் இப்போ வந்து வா பழகலான்னா நட நினச்சிங்கிற அப்படின்னு சத்தம் போடுறா ஹீரோயின் ஏண்டி நானே தலையில் குண்டு அடிப்பட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ தான் தேடிக்கிட்டு வர்றேன் அதை புரிஞ்சுக்காம ஏன் இப்படி பேசுகிற உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்க என்னால் உனக்கு மறுபடியும் ஏதாச்சும் ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது அதனால் நான் மறுபடியும் யாரையும் காப்பாற்றுற முயற்சியில் இறங்க மாட்டேன் அப்படிங்கிறா ஹீரோயின் நீ மட்டும் நான் சொல்றதை கேட்கல கண்ணை நோன்றிவோம் பாக்குறியா அப்படின்னு மரட்ட அவனோட பால்ஸ்லேயே ஓங்கி ஒரு எத்து விடுறா யாருக்கிட்ட அப்படின்னு அங்கிருந்து கிளம்ப நம்ம ஆளு வழியில துடிச்சிக்கிட்டு இருக்கான் கட் பண்ணால் இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் அவங்க அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வர்றான் அண்ணன் வந்ததும் தம்பியை தூக்கி வெளியில் போட்டுடுறாங்க நான் பெருசு உன்னை பற்றின உண்மை தெரிஞ்சால் உன் குட்டி பையன் உன்னை அப்பான்னு கூப்பிடுவான்னு நினைக்கிறியா நீ பண்ண பாவத்தை எல்லாம் அவன் தொடக்க மாட்டான் நான் தான் தொடைப்பேன் சீக்கிரம் செத்து தொலை அப்படின்னுறான் ஹீரோயின் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க வர்றா போலீஸ்க்கு குண்டடிப்பட்டதுல இருந்து பழைய விஷயங்களை நிறைய மறந்து போனதாக கேள்விப்பட்டேன் அது உண்மையா அப்படின்னு கேட்க ஆமாம் அது இருக்கட்டும் நீ ஏன் அவரை பற்றி இவ்வளோ விசாரிக்கிற நீ ஜஸ்ட் அவரோட ஒரு கேஸில் உதவி செஞ்ச பொண்ணு அவ்வளவுதானே அப்படிங்கிறா கேள் ஃப்ரெண்டு ஆமா அதுவும் கரெக்ட் தான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின் இன்சூரன்ஸ்காரன் ஹீரோயினுக்கு கால் பண்ணி வேலை முடிஞ்சுதா அப்படின்னு கேக்க பார்க்க பக்கத்துல அவளும் சோகத்துல தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறதா நோட் பண்றான் இங்க பார்த்தா நம்ம போலீஸ்க்கு ஒரு கால் வருது அப்படியே ஆப்போசிட்டில் ஒருத்தன் சாகிற மாதிரி காட்டுறாங்க கட் பண்ணால் ஹீரோயின் தண்ணியை போட்டு எங்கள் அப்பா நான் நல்லா வாழுவன்னு சொன்னாரே இப்போ நான் ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட இல்லாத அன்லக்கி பர்சன் ஆயிட்டனே என்னால் அந்த போலீஸ் சாவு பார்த்துட்டு வந்துருக்குறான் பழச வேற மறண்டான் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க இவன் அதான் வீடியோ எடுத்துடுறான் மட்டையானதும் அவளை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து கிடத்தி போடுறான் அப்புறமா ஹீரோயின் கேட்ட டீட்டெயில்ஸை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கான் அதில் இருக்கிற டேட்டு ஆளும் கேர்ள் ஃப்ரெண்டு கழுத்தில் கத்தி வச்சவனும் ஒரே ஆளுதாங்க நம்ம போலீஸு சின்ன வயசா இருக்கும்போது அவனை கொல்ல தோரத்து இந்த ஆள் அது அப்படியே இந்த போலீஸ்க்கு கனவா வருது நெக்ஸ்ட் சீன்ல மற்ற ரெண்டு ரீப்பர்ஸ் போலீஸ் கிட்ட ஹீரோயினால நம்மளை ஷேடோ மாதிரி பார்க்க முடியும்னா ஏன் உன்னாவை இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்கிறா அப்படின்னு டவுட் கேட்குறாங்க நம்மளுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிடுது ஏன்னா ஷேடோஸ் பிளாக் கலரில் இருக்கும் இவன் போட்டுருக்கிற சூட்டும் பிளாக் கலர்ல இருக்கிறதுனால அவ கண்ணுக்கு இவன் தெரியாம இருந்திருக்கிறான் அதை கண்டுபிடிச்சதும் மற்ற ரெண்டு ரீப்பர்ஸு பாஸ் இனிமேல் நாங்க உங்களை பிளாக் கண்ணே கூப்பிட ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்றாங்க அப்படியே ஸ்டேஷனுக்கு வர்றான் டேய் கமிஷனர் இருக்காரு வணக்கம் வையின்னு ஜாட மாடியா சொன்னா இவன் புரிஞ்சிக்காம வழக்கம் போல நக்கல் அடிக்கிறான் கட் பண்ணா இன்சூரன்ஸ்காரன் இருபதுல இருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கிற விவிஐபிசுங்களுக்கு ஒரு பெரிய பார்ட்டி கொடுத்து இன்னும் அவங்கள நம்ம பக்கம் வளர்ச்சி போடணும்னு சொல்ல எல்லாரும் வேண்டா வெறுப்பாக கைதாட்டுறாங்க மீட்டிங் முடிஞ்சதும் மேனேஜர் வந்து அந்த செத்து போன லேடி எம்ப்ளாயி டெஸ்க்கை க்ளீன் பண்ணும்போது இது கிடச்சிது அப்படின்னு கொடுத்த இவன் வாங்கி போலீஸ் சீனியர்கிட்ட கொடுக்குறான் பண்ணி ஆறரை கோடி ஜெயிச்சதா இருக்குது ஒரு போலீஸ்காரன் நம்மால குண்டடி படுறதுக்கு முன்னாடி இவனோட காரை ஹை ஸ்பீட்ல ஓட்டிட்டு போனதுக்கான வந்துருக்கிறதா காட்டி போலீஸ இருக்கிறாப்ல அது எப்பன்னா இவனை சுட்டிக்கதாங்க ஆனா ஸ்பீடா போனதா போடப்பட்ட இடம் அந்த மாலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க வேற ஏரியா போலீஸ் ஆளுங்க வந்து நம்ம போலீஸ் கிட்ட விசாரணை பண்ணணும்னு சொல்றாங்க அந்த மால்ல நம்ம போலீஸ ஒரு மிலிட்ரி சுட்டான்ல அவன் நேற்று நைட்டு தற்கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான் இப்போ மயக்க நிலையில ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க வந்தவங்க அவன் கடைசியா நம்ம போலீஸ்க்கு தான் கால் பண்ணியிருக்கிறதா சொல்ல இவனோ எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சரி ஞாபகத்துக்கு வந்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப ஒரு கால் வருது கட் பண்ணா கேர்ள் அந்த லேடி கிட்ட கடைசியா பேசினதை நினைச்சு பார்த்துக்கிட்டு லேடி யாருக்கிட்டயும் நிறைய கடன் வாங்கியிருக்கா அதை திருப்பி தர முடியாததுனால ஏதோ பிளாக் மெயில் பண்ண ட்ரை பண்ணிருக்கிறா அவனுக்கு தேவையான டேப்பை நாம கொடுத்துட்டு செட்டில் பண்ணிடுவோம்னு சொல்ல கேர்ள் ஃப்ரெண்டு அந்த டேப் இப்ப என் இல்லை இல்ல அவன் அன்னைக்கே எடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிறா அப்படியா கொஞ்ச நாள் முன்னாடி அவங்ககிட்ட இதை பத்தி பேரம் பேசும்போது அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி எதுவுமே சொல்லல அப்படிங்க நீ அவனை நம்பாத இதையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு மறைஞ்சி வாழற வழியை பாரு அப்படிங்கிற கேர்ள் ஃப்ரெண்ட் அப்போ அந்த டேப்பு எப்படி மிஸ் ஆச்சுன்னு யோசிக்க ஒரு வேளை போலீஸ் எடுத்து அவனோட சீக்கிரட் ரூமில் மறைச்சி வச்சிருப்பானோ எது எப்படியோ அந்த டேப் இல்லாமல் அவனங்களால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு வெளியே கிளம்புறான் இங்கே அந்த போலீஸை சுட்ட சோல்ஜரை பார்க்க நம்மால் வர்றான் எல்லாரும் வெளியே இருக்க எமர்ஜென்சி பீப் சத்தம் கேட்டு உள்ளே வராங்க யோ அவங்க உங்ககிட்ட என்ன சொன்னான் அப்படின்னு கேட்க சாரி சொன்னான் அப்படின்னுட்டு போயிடுறான் போலீஸ் கட் பண்ணால் ஹீரோயின் நீ சொன்ன லிஸ்ட்டு பார்த்தாச்சு யாரும் சாக மாட்டாங்கன்னு சொல்ல இன்னொரு லிஸ்ட்டை கொடுக்குறான் இந்த கேர்ள் ஃப்ரெண்டு அந்த சீக்ரெட் ரூம் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க அவளால முடியல அப்ப யாரோ வர்ற சவுண்டு கேட்க எவ்வளவு நைஸா வந்துடுறான் அதை நம்மளாலும் நோட் பண்ணிடுறான் அப்படியே இவன் அந்த சோல்ஜர் கிட்ட என்ன பேசுனானு காட்டுறாங்க அந்த சோல்ஜர் நான் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணேன் ஆனா முடியல அன்னைக்கு உங்களை சுட்டது கூட நான் பண்ணல இன்னொருத்த தான் பண்ண சொல்லி வற்புறுத்தினா உங்களை மறுபடியும் கொல்ல அவன் ட்ரை பண்ணுவான் அப்படின்னு இருக்கிறான் இதுல இருந்து நம்ம போலீஸ் இருந்ததுக்கும் ஹீரோயினுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவகிட்ட சொன்னா இனிமேல் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா போவா ஆனா இதை அவன் நம்பணுமே அப்படின்னு யோசிக்கிறான் பிளாக் போலீஸ் இறந்த அன்னைக்கு மால்க்கு ஆப்போசிட்ல போனதா சொன்னாங்கல்ல அது ஏமா இருக்கும் அப்படின்னு ஸ்டேஷனுக்கு வந்து செக் பண்றான் உடனே சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு வர்றான் அங்க நம்ம போலீஸ் மால்க்கு வர்றதுக்கு முன்னாடி ஹோட்டலுக்கு போனதா தெரியுது ரீப்பருக்கும் தான் அவனோட பார்ட்னரை தேடி அந்த ஹோட்டலுக்கு வந்தப்போ போலீஸை பார்த்தது ஞாபகத்துக்கு வருது போலீஸ் செக்யூரிட்டி கிட்ட பேசினதை பார்த்து புறப்படுறான் பிளாக் கட் பண்ணா ஹீரோயின் சின்ன வயசு போட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு இதை காமிச்சாலாவது அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு கிளம்புறான் அப்படியே சீனு இங்க கண்டினியூ ஆகுது அந்த செக்யூரிட்டியை கூட்டிகிட்டு வர அன்னைக்கு சிறையில போட்டவனோட அம்மாவை கூட்டிட்டு வந்தது நான் மேடம் இவர் முக்கியமான வேலை இருக்குன்னு ஹோட்டலுக்கு போயிட்டாரு அப்படின்னுட்டு போயிடறான் இதுலேருந்து இருந்து புரிஞ்சுக்க அன்னைக்கு நீ ஹெல்ப் பண்ணாம இருந்திருந்தாலும் நான் சாகனம்னு எழுதப்பட்டு இருந்திருக்கு ஆனா நான் போய்ச்சிட்டேன் அப்படிங்கிறான் போலீஸ் ஹீரோயினும் நான் அன்னைக்கு ரெண்டு கன்ஷாட் சவுண்டு கேட்டேன் எனக்கு பின்னால் இருந்த ரத்தம் வழிகிறத பார்த்தேன் அப்படிங்கிறா ஒரு விஷயம் புரிஞ்சிக்க ஜெயில போட்டவனோட அம்மாவை கூட்டிட்டு வர போனதுனால அவனோட விதி எனக்கு வந்துட்டு தான் நினைச்சது தவறு அப்படி பார்த்தா எனக்கு பதிலா செக்யூரிட்டி தான் அவங்கள கூட்டிட்டு வந்தான் ஆனா அவன் இப்போ நல்லா தான் இருக்கிறான் வேற என்னமோ இடிக்குதேன்னு போலீஸ் சொல்ல இவ்வளோ ஃபீல் பண்றா அவளை கூட்டிட்டு வந்து இங்க பாரு அன்னைக்கு நான் அவனை காப்பாற்ற தான் இன்னைக்கு அவன் அவங்க அம்மாவோட சந்தோஷமா இருக்கான் இப்ப வாச்சி எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்கறான் போலீஸ் பார்க்கலாம்னு சொல்ல நது இவ்வளவு சொல்லி உனக்கு நம்பிக்கை வரலையா அப்படின்னு கேட்க எனக்கு வேற வேலை எல்லாம் இருக்கு அப்புறமா பார்க்கலாம் இந்த சின்ன வயசு போட்டோவை பாரு உனக்கு ஏதாச்சும் ஞாபகத்து வந்தால் கால் பண்ணு அப்படின்ட்டு போயிடுறா ஹீரோயின் நெக்ஸ்ட் சீன்ல சீனியர் அந்த கொலை செய்யப்பட்ட லேடி ஆறரை கோடி வின் பண்ணினதா நோட் பண்ணிருந்தாங்கல்ல அக்கௌண்ட்ல அந்த மாதிரி ஏதாச்சும் காசு விழுந்திருக்கான்னு செக் பண்ண சொல்ல அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு அப்போ அந்த டைரியில் இருந்த ஒரு அட்ரஸுக்கு வந்து சேர்றாரு அங்கிருந்த சிசிடிவியை பார்த்துட்டு அந்த ஏரியா கமிஷனர் இவரோட ஃப்ரெண்டு தான் அவர்கிட்ட வந்து செக் பண்ண சொல்றான் ரெசல்யூஷன் கம்மியா இருக்கு நான் காப்பி பண்ணிட்டு போய் அப்புறமா பார்த்துக்கிறேன்னு கிளம்ப கமிஷனர் ஃபுட்டேஜை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு நம்ம ஹீரோயின் அந்த கமிஷனரை பார்க்கத்தான் அங்கே வர்றான் அவர் வெளியே கிளம்பிட பராக பார்த்துட்டு இருந்தவ கார் பின்னாடியே ஓடி வர்றா கட் பண்ணா நம்ம போலீஸ் மற்ற ரீப்பர்ஸ் கூட பேசிட்டு இருக்கான் யாரோ இவனை வேணும்னே கொலை பண்ணதா சொல்ல அப்போ மறுபடியும் அட்டம் நடக்கும் அப்படி நடந்தால் உன்னால் மறுபடியும் இந்த உடம்புக்குள்ளே நுழைய முடியாது அப்புறமா அந்த பொண்ணும் ஹெல்ப் பண்ண மாட்டா நீ இனிமேல் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்க ஒரு கால் வருது அதில் இவனை சுட்ட கிட்ட யாரோ போலீஸ் கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு மிரட்டுறத கேக்குறான் உடனே நம்ம ஆளும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றான் அங்க ஒருத்தன் போலீஸை கொள்ள ட்ரை பண்றான் சண்டையில விஷ ஊசி போட்டுடுறான் அப்படியே நடக்க நம்ம ஆளுக்கு முடியாம போயிடுது இங்க நம்ம ஹீரோயினும் அந்த கமிஷனரை ஃபாலோ பண்ணி ஷேடோஸ் இல்லை அப்படின்னு ரிப்போர்ட் பண்றான் ஏன்னா இவரும் அந்த விவிஐபி லிஸ்ட்ல இருக்கிறாரு வெளியில பார்த்த சின்ன பையன் ஸ்டோருக்குள்ள சாக்லேட் திருடி தின்னுகிட்டு இருக்க ஓனரும் பார்த்துட்டு இவன் இந்த ஏரியாவே இல்லை இங்க வந்து திருடி தின்னுகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க ஹீரோயினும் அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறான் அவனுக்கு கொஞ்சம் புத்தி சுவாதினம் இல்லாம இருக்கு அவன் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வர இவன் ஆஃபீஸர் கிம்மோட பையன் தானே இவனை காணோம்னு அவங்க அப்பா ஊரு ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காரு நாடனா இங்க இருக்கிறான் அப்படிங்கிறாங்க ஸ்டேஷன் ஆளுங்க அது வரைக்கும் இல்லாம அப்போதான் அவனை தொடும்போது அந்த ஷேடோவை ஃபீல் பண்ற நம்ம ஹீரோயின் யாரோ இவனை சூட் கேஸில் வச்சு புதைச்சது இவளுக்கு தெரியுது அவனோட பேரண்ட்ஸ் வந்துட்ட அவங்கள திட்டே பையனை அவங்களோட அமுச்சு வச்சிடறான் லைட்டா ஒரு வார்னிங்கும் கொடுத்து விடுறான் இங்க நம்ம கமிஷனர் சீனியர் வந்து விசாரிச்சு இடத்துக்கு வர்றாரு பழைய போட்டோ கேட்க இவனும் கொண்டு வந்து கொடுக்குறான் அதை பார்த்ததும் ஷாக் ஆகுறாரு பின்னாடி அவருக்கு சாவு மணியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க கட் பண்ணா போலீஸ் கண்ணை மூச்சிடுறான் அப்ப உனக்கு போட்டதும் மயக்க ஊசி தான் போல விஷ ஊசி இல்ல எந்திரிச்சு யார் நம்மளை கொல்ல இவ்வளோ ட்ரை பண்ணாங்கன்னு தெரியலே அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் கேர்ள் ஃப்ரெண்டு பேஸ்மெண்ட்ல இருந்து வந்ததை ஞாபகப்படுத்தி டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்றான் ஆனால் அவனாலேயும் முடியல உள்ளே அப்படி என்னதான் தான் இருக்குன்னு பார்க்க ரெட்டினல் ஸ்கேன் ஆகிட்டு டோரு ஓப்பன் ஆகிடுது உள்ள வந்து செக் பண்ண ஒரு டேப்பை பிளே பண்ணுறான் பின்னாடியே சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கான் நாய் டிவியும் ஆஃப் பண்ணாமல் டோரையும் சரியாக க்ளோஸ் பண்ணாமல் எடுத்த ஃபோட்டோவையும் வெளியில் வந்து கீழே போட்டு போயிடுறான் உள்ள டிவியில் ஒரு ரெக்கார்டிங்கில் ஒரு சின்ன பொண்ணு கிம் சுன் பதினாலு வயசு அப்படின்னு இன்ட்ரோ பண்ணிக்க இன்னொரு லேடி அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸாக கரெக்டாக சொல்கிறான் இங்கே பார்த்தா ஹீரோயின் இவங்கிட்ட வந்து நான் உனக்கு நீ கேட்ட மாதிரியே ஹெல்ப் பண்ணுறேன் என் கூட வந்து அந்த பையனோட உயிரை காப்பாற்று அப்படிங்க எபிசோடை முடிச்சிடுறாரு டேரக்டர் அந்த டேப்பில் அப்படி என்ன ரகசியம் இருக்குது கமிஷனர் ஏன் சாக்கானாரு அந்த சின்ன பையனை காப்பாற்றினாங்களா இல்லையா நம்ம சீனியருக்கு லீடு கிடைச்சதா இல்லையா ரீப்பர்ஸ்குள்ளே என்ன பிரச்சனை இது எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம ஸ்டோரி பிளக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்